ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீகிரசன், அன்பு பேசுகிறேன். இதான் சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆளுவீங்க. அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுடைய இஷ்டம் வரும். வாங்க நீ வீடியோ கொடுக்கலாம். இன்னைக்கு எதை பற்றி 2021 பிளான் பண்ணி பண்ணணும், ஒரு காமெடி என்டர்டைம் ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து பத்ரி வெங்கடேஷன் டைரக்ஷன் பண்ணியிருக்க, யுவன் சங்கர் ராசா மியூசிக்கில் ஒரு மூணாவது டைம் வந்து இணையிறாரு. இந்த படத்தில் வந்து யாரை நடிச்சிருக்கனா, ஆடுகளம் நரேன், ரியோ ராஜ், நம்பிய நோபிசன், பாலா சரவணன், முனிஷ்காந்த் சொல்லிட்டு மிகப்பெரிய பட்டம்லாம் நடித்த படம் தான் பிளான் பண்ணி பண்ணும். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தான் ஃப்ரெண்டோட தங்கச்சி வீட்டை விட்டு ஓடி போகிறா, அவங்க எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை அவங்க அவங்களுக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தாங்களா, இதுக்கிடையில் ஹீரோவுக்கு எப்படி ஹீரோயின் கூட லவ் வருது, அந்த லவ் வந்து கடைசியில் இருந்து போய் சேர்ந்தாங்களா, இல்லை அந்த இடையில வர பிரச்சனையிலிருந்து எப்படி சால்வ் பண்ணி வெளியே வந்தாங்க தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அளவுக்கு இல்லாமல் அளவு மீறிய காமெடி என்டர்டைம் தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட காமெடி எந்த வகையிலையுமே ஆடியன்ஸ் வந்து நோக்கடிக்காமல் ஒரு காமெடி என்டர்டைமாக கொண்டு போன டைரக்டர் பத்ரி வெங்கடேஷ் வந்து ஸ்டார்டிங்லேயே முடிவு பண்ணிட்டாருன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக காமெடி இருந்தால், அது ரோபோசங்கர் சார் கூட்டணி, ரோபோசங்கர் சார் காமெடி மட்டும் நம்ம பாலா சரவணன் காமெடியாக கூட இருக்கட்டும், ரொம்ப அருமையாக அட்ராக்ஷனாக இருந்துச்சு. அட்ராக்ஷனாக இருக்கும் வகையில் நம்ம காமெடி இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. மூணாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு எப்பவுமே ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பார்ஷாலிட்டி பெரிய இதெல்லாம் கம்பிப்பாங்க, ஆனால் நம்ம ஹீரோ அப்படின்னா இல்லை, ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு ஒரு திடீர்னு ஒருத்தர் வந்து நீ சினிமாவில் நடிக்கணும்னு என்ன பண்ணுவான், அவர் யதார்த்தமாக நடிக்கிறது, அந்த மாதிரி அவ்வளோ அருமையாக யதார்த்தமாக நடிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஹீரோனி பாருங்கள், அங்கங்கே ஓடி போய் தப்பிக்க முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தா அந்த காமெடி சீன்ஸ்னால் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. முக்கியமாக இதில் பேசப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, ரோபா சங்கர் ஷார் தான் அவள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன குழந்தை எந்த அளவுக்கு அடம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு அடம் பிடிச்சி ரொம்ப அருமையாக அவரோட காமெடி கலைவண்ணத்தை இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. இந்த படம் எதுக்காக பார்க்கணும், ரோபா சங்கர் சார், முனிஷ்காந்த் மற்றும் நம்ம சரவணம்பாலா இவங்களுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அழகாக ஒரு காமெடி என்டர்டைம் ஒரு மூவியாக தான் இது வெளியிருந்திருக்கு. இந்த படத்தை பற்றி நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எந்த அளவுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு லொக்கேஷனும் சரி, அவங்க ஷூட் பண்ண லொக்கேஷன் எடுத்ததும் சரி, ரொம்ப அருமையான லொக்கேஷனில் எடுத்திருக்காங்க. காமெடி ஒரு காமெடி இப்போ என் வாழ்நாளில் சந்தோஷமே இல்லைங்க, நான் ஏன் இருக்குன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷம் ஆச்சு நீங்கள் சிரிச்சிருவீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்டர்டைமாக இருந்துச்சு. அப்புறமா நான் ஆடுகளை நிறையன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி தான் இருந்தாலும் ஒரு பொண்ணோட அப்பாவாக இருந்து ஏதோ கண்ணும் புரியல காலும் புரியல கண்ணும் தெரியல அந்த மாதிரி அதே ஏதோ நம்ம நிக்க வச்சுருக்காங்க பா ஸ்க்ரீனில் அந்த அளவுக்கு மாதிரி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வில்லன் சொல்லிக்கே இந்த படத்தில் பெருசாக யாரும் இல்லை, ரொம்ப பெரிய வில்லனாக நான் காட்டில் தான் நான் சொல்லுவேன், ஏதோ முன்பகை அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இந்த படத்தில் காமெடி சீன் பிடிச்சிருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். இது போன்ற சுவாரஸ்யமான உயிர்வீரர்களை அடுத்து உங்களை சந்திப்பது உங்கள் யஷ்வி கிரேசன், அன்பு.